தமிழகத்தில் அரசு வேலைக்காக 67 லட்சம் பேர் காத்திருப்பு. 2 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள், 45 வயதிற்கும் மேற்பட்டவர்கள். தமிழகத்தில் நடந்த தட்டச்சு தேர்வில் 78% பேர் தேர்ச்சி. அதிகபட்சமாக தமிழ் இளநிலை தட்டச்சில் 87% பேர் பாஸ் செய்தனர். கடலூரில் லாரி மீது கார் மோதியதில் தந்தை மகள் பலி, 4 பேர் காயம். குடும்பத்துடன் வெளிநாடு செல்ல ஏர்போர்ட்டுக்கு சென்றபோது சோகம். சென்னையில் கட்டுமான பணிகளால் கார்பன் உமிழ்வு அதிகரிக்கும். குறைந்த கார்பன் கொண்ட சிமெண்ட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த ஆராய்ச்சியாளர்கள் யோசனை. பள்ளி மாணவர்களுக்காக மிஷன் டெல்டா திட்டம் அறிமுகம். தமிழ் ஆங்கிலம் எழுத வாசிக்க சிறப்பு பயிற்சி அளிக்க ஏற்பாடு. விமானத்தில் ஒழுங்கினமா? கைவிலங்கு மாட்டி உட்கார வையுங்கள். விமான ஊழியர்களுக்கு விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையம் அதிரடி உத்தரவு. அனைத்து +2 மாணவர்களுக்கும் இமெயில் ஐடி உருவாக்க வேண்டும். தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவு. திருப்போரூர் அருகே 20 ஆண்டாக தனியார் கம்பெனியின் ஆக்கிரமிப்பில் இருந்த கால்வாய் மீட்பு. 40 லட்சம் மதிப்புள்ள கால்வாய் நிலம் ஊராட்சி நிர்வாகத்திடம் ஒப்படைப்பு. தமிழகத்தில் மேலும் 7 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது. பலி இல்லை, 14 பேர் டிஸ்சார்ஜ். மண்ணில் புதையும் வீடுகளால் ஊரை காலி செய்யும் மக்கள். உத்தரகாண்டில் நிலச்சரிவுக்கு 500க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதம். ஒகேனக்கல் மார்க்கெட்டில் 500 கிலோ கெட்டுப்போன மீன்கள் பறிமுதல் செய்து அழிப்பு. உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை. அதிமுக பொதுக்குழு தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு. தொண்டர்களின் ஆதரவு எனக்குத்தான் என OPS வாதம். 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சுப்ரீம் கோர்ட். ஜல்லிக்கட்டு போட்டிக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட்டது தமிழக அரசு. வீரர்களுக்கு கோவிட் நெகட்டிவ் சான்றிதழ் கட்டாயம். சென்னை புத்தக காட்சியை துவக்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். கடந்த ஆண்டை விட கூடுதலாக 200 அரங்குகள் தயார். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் திடீர் திருப்பம். சுவாதியுடன் கோகுல்ராஜ் பேசிய திருச்செங்கோடு கோவிலில் ஆய்வு செய்ய நீதிபதிகள் முடிவு. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் விரைவில் துவங்கும், மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவிய உறுதி. மதத்துக்கு எதிரி இல்லை என்றால் இந்து பண்டிகைகளுக்கு ஸ்டாலின் வாழ்த்து சொல்வாரா? பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏ வானதி கேள்வி.